வணக்கம் நண்பர்களே, கார் ரேஸை கேமில் விளையாடுறவன உண்மையாலுமே ரேஸ் காரை ஓட்ட வச்சா என்னவாகுன்றதை பற்றி தான் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறோம். ஸோ இந்த கதையை சுருக்கமாக சொல்லணும்னா, கிராண்ட் டூரிஸ்மோன்ற பிளே ஸ்டேஷன் கேமை ஒரு பையன் சுவாசிக்கிற மூச்சு போல் திறம்பட விளையாடுறதுல ஜித்தாக இருக்கான். இவன் தான் படத்தோட ஹீரோ. ஒரு நாள் நிசான் கம்பெனியை சேர்ந்த ஒருத்தர் ரேஸ் கேம் விளையாடுறவங்களுக்குள்ள ஒரு போட்டி நடத்தி பெஸ்டா ஓட்டுறவங்களை தேர்வு செஞ்சு ரேஸ் காரை ஓட்ட வைப்போம்னு ஐடியா தராரு. அதை சிறப்பா செஞ்சு முடிக்க ஒரு ட்ரெயினரை தேர்வு செய்யறாரு. இந்த மனுஷன் மெக்கானிக்கா இருந்தாலும் ரேஸ் ஓட்டுற நுணுக்கங்களை தெரிஞ்சு வச்சிருக்காரு. இப்போ நம்ம ஹீரோ கேம்ல நடத்துற போட்டியில ஜெயிச்சு உண்மையான ரேஸ்ல கலந்துகிட்டு என்ன பண்ண போறான், இவனை எப்படி அந்த மனுஷன் ட்ரெயின் பண்ண போறாரு, இதுக்கு நடுவில் ஏகப்பட்ட ரேஸுன்னு சலிக்காம பழைய ஸ்டைல் ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ் போல ரெடி பண்ணியிருக்க கிராண்ட் டூரிஸ்மோ படத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி, நம்ம சேனலுக்கு புதுசாக வரவங்க மறக்காம ஃபிலிம் ஃபெதர்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, நோட்டிஃபிகேஷன்ஸ் உடனே வர பெல் ஐகானை தட்டி விட்டுருங்க. எடுத்ததும் இயன்ன்ற பையன் கஷ்டப்பட்டு பல மாசமா காசு சேர்த்து வச்சு பிளே ஸ்டேஷன்ல வர கிராண்ட் டூரிஸ்மோன்ற ரியல் ரேஸ் கேமை விளையாட ஸ்டியரிங் எல்லாம் வாங்கி பிசியில் அட்டாச் பண்றான். அதை சந்தோஷமா விளையாடுறதுக்கு முன்னாடி அவன் ஃப்ரெண்டு கிட்ட இதை பத்தி பெருமையா சொல்றான். நீ கலகமச்சி, இனிமே உன்னை யாரு தருக முடியும்னு சொல்லும் போது இயனோட அப்பா ஃபுட்பால் விளையாட கூப்பிடுறாரு. இவன் இன்னைக்கு என்னால முடியாதுன்னு சொல்ல, எப்பதான் இந்த வீணா போன கேமை விட்டு வெளியே வரப்போறியோ, உன் தம்பிய பாரு, ஃபுட்பால்ல பெரிய பிளேயரா வரப்போறான், அவனை பார்த்து கத்துக்கோன்னு கழுவி ஊத்திட்டு போறாரு. இவன் அதை பத்தி சட்டை பண்ணாம கேம் உள்ள மூழ்கி காரை பக்காவா டிசைன் பண்றான். உள்ள இருக்க ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாம் என்ன வைக்கணும், வெளியே டிசைனி என்ன மாதிரி இருக்கணும்னு கண்ணு முன்னாடி 3D ஹாலோகிராம் போல யோசிச்சு தரமா வடிவமைச்சு ரேச தொடங்கினான். அதுலயும் நேர்ல ஓட்டுற மாதிரி நினைச்சிட்டு பக்கவா எல்லாரையும் முந்தி அடிச்சுட்டு போய் ஜெயிக்கிறான். இது இப்படி இருக்க, நிசான் கம்பெனியோட மார்க்கெட்டிங் அதிகாரியா வேலை செய்யற டேனி ஜப்பானுக்கு வந்து ஆர்வமா கம்பெனியோட முதலாளி முக்கியமான பங்குதாரர்கள் எல்லாரையும் ஒன்னு கூட்டி, நம்ம காரை பயங்கரமா விக்கிறதுக்காக நான் ஒரு யோசனை வச்சிருக்கேன். அதை சொல்றதுக்கு முன்னாடி, ஜப்பான் நாட்டை சேர்ந்த ஒருத்தர் உருவாக்கின கிராண்ட் டூரிஸ்மோன்ற ரேசிங் கேமை பத்தி தெரிஞ்சுக்கோங்க. உலகத்துல இருக்க எல்லா ரேஸ் டிராக்ஸையும் இன்ச்சு இன்ச்சா ஆராய்ஞ்சு பார்த்து கார்களை பக்கவா டிசைன் பண்ணி அச்சு அசலா ரேஸ் ஓட்டுறா போல ஒரு அனுபவத்தை கேம்ல கொடுத்திருக்காரு. கிட்டத்தட்ட 80 கோடி பேர் இந்த கேமை சலிக்காம விளையாடிட்டு இருக்காங்க. இப்போ என் யோசனையை பத்தி சொல்றேன். இந்த கேமை விளையாடுறவங்களுக்குள்ள ஒரு போட்டி நடத்தி சிறந்த ரேசர்ஸை தேர்வு செஞ்சு அதுல ஒருத்தனை உண்மையான ரேஸ்ல கலந்துக்க வைப்போம். அவன் ஜெயிக்கிறது முக்கியம் இல்ல, ஆனா இந்த இடத்துக்கு யாரு வர்றதுன்ற போட்டியும் நம்ம ஸ்பான்சர் பண்றதால காரையும் வாங்க கூட்டம் அல மோதும்னு சொல்றாரு. அதை ஆர்வமா கேட்டு பதில் சொல்லாம உக்காந்துருக்காங்க. சரின்னு டேனி கிளம்பி வெளியே போகும்போது இங்க வேலை செய்யற ஒருத்தர் ஓடி வந்து, உங்க யோசனை எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு, அதை நடைமுறைப்படுத்த சிறந்த பயிற்சியாளர் தேவை, அது யாருன்னு சொல்லிட்டீங்கன்னா திட்டத்தை செயல்படுத்தலாம்னு தகவல் கொடுத்துட்டு போறாரு. இத பத்தி யோசிச்சு யார சூஸ் பண்ணலாம்னு லிஸ்ட் போட்டு கால் பண்ணிட்டு இருக்காரு டேனி. அதுல யாரும் செட் ஆகலன்னதும் ஜாக் ஸ்லேட்டர்ன்றவர் தான் பெஸ்ட்னு புரிஞ்சு அவருக்கு கால் பண்றாரு. அந்த மனுஷன் 15 வருஷத்துக்கு முன்னாடி ரேஸ் டிரைவரா இருந்துட்டு இப்போ கார் மெக்கானிக்கா ஒரு டீம்ல வேலை செஞ்சிட்டு இருக்காரு. உடனே அவரை போய் சந்திச்சு விஷயத்த சொன்னா, கேம் விளையாடுற சின்ன பசங்களை கூட்டிட்டு வந்து 300 கிலோமீட்டர் ஸ்பீட்ல ஓடக்கூடிய வண்டியை ஓட்ட சொல்ற, மவனை பிச்சுக்கிட்டு போயிட மாட்டானுங்க, கேம்ல கார் மோதி செதஞ்சா ரீசெட் பட்டன் அழுத்தி சரி பண்ணிடலாம், இதுல அப்படி பண்ண முடியாது, வாழ்க்கையே போயிடும்னு மறுத்துடுறாரு. எதுக்கும் யோசிச்சு சொல்லு, நீ இல்லைனாலும் வேற யாருனா இதை செய்ய ஒத்துப்பாங்கன்னு அட்வைஸ் பண்ணிட்டு போறாரு டேனி. அதே சமயம் இயன் வீட்டில் சாப்பிடும்போது, உன் எதிர்காலத்தை பத்தி யோசிச்சியா, அடுத்து என்ன பண்ண போறன்னு கேட்கிறாரு நைனா. எனக்கு ரேசர் ஆகணும், இல்லைனா ரேஸ் காரை ரெடி பண்ற வேலையாச்சும் செய்யணும்னு சொல்றான். நீ விளையாடுற கேமை வச்சு நிஜ வாழ்க்கையில கோட்டை கட்ட முடியாது, புரிஞ்சுக்கோன்னு சொல்றாரு நைனா. பிடிச்சதை செய்யணும்னு நீங்க தானப்பா சொன்னீங்க, இப்ப எனக்கு முட்டுக்கட்டு போடுற முத ஆளே நீங்களா தான் இருக்கீங்கன்னு புலம்பிட்டு போறான் இயன். இந்த பக்கம் ஜாக் வேலை செய்யற ரேசர் கப்பா டீமோட சேர்ந்து சாப்பிடும் போது, இந்த வருஷம் நாம தான் ஃபர்ஸ்ட் வரணும், அதுக்கு எல்லாரும் முழு ஈடுபாடோட வேலை செய்யணும்னு சொல்றான். தம்பி, நாங்க வேலை செய்யறது இருக்கட்டும், நீ திருப்பத்துல ஸ்பீடை குறைக்காம சிறப்பா ஸ்டியரிங்கை யூஸ் பண்ணா சூப்பரா இருக்கும்னு அட்வைஸ் பண்றாரு ஜாக்கு. அதை கேட்டு ஒரு மெக்கானிக்கு சரியில்லாத பாகங்களை சரி பண்ற வேலையை தான் பார்க்கணும், அறிவுரையெல்லாம் சொல்லக்கூடாதுன்னு அசிங்கப்படுத்திடுறான். அதனால அவமானம் தாங்க முடியாம வேலையை ராஜினாமா பண்ணிட்டு டேனியை தொடர்பு கொண்டு, நீ தேர்வு செய்யறவனை ட்ரெயின் பண்றண்டா, அவனை ஜெயிக்க வைக்கிறேன்னு களத்துல இறங்குறாரு. இந்த பக்கம் கேம் ஸ்டேஷன்ல ஒரு மெசேஜை பார்த்து உடனே துணி கடையில வேலை செஞ்சுட்டு இருக்க ஏனுக்கு கால் பண்ணி வர சொல்றான் தோஸ்து. என்னடானா அறக்க பறக்க ஓடி போய் பார்த்தா, கேம்ல வர லேப்ப வேகமா முடிச்சிருக்க கேமர்ல நீங்களும் ஒருத்தரா, அப்போ நாளைக்கு நடக்க போற போட்டியில கலந்துட்டு உங்க திறமையை காட்டுங்க, உண்மையான ரேஸ்காரை ஓட்ட நாங்க பயிற்சி கொடுக்கறோம்னு டேனி வீடியோ மெசேஜ் அனுப்பியிருக்காரு. இதை பார்த்து செம்ம சந்தோஷத்துல வீட்டுக்கு போய் பிராக்டிஸ் பண்றான் இயன். அந்த ட்ராக்ல லைனை மட்டுமே ஃபாலோ பண்ணிட்டு போகாம ஓட்டுறத பார்த்த நைனா, எதுக்குப்பா அங்கேயும் இங்கேயும் ஓட்டுறேன்னு கேக்குறாரு. அப்பா,
எல்லாரும் இந்த கோட்டில் ஓட்டிட்டு போகும்போது காலியாக இருக்க இடத்துல பூந்து ஓட்டினா ஈஸியாக முன்னாடி போயிடலாம்னு சொல்கிறான் இயன். சரி சீக்கிரம் விளையாடிட்டு தூங்குப்பான்னு சொல்லிட்டு போகிறாரு நைனா. அடுத்து அவன் தம்பி வந்து பார்ட்டிக்கு போகிறேன், நீயும் வந்தால் செம்மையாக என்ஜாய் பண்ணலாம் என்ன சொல்கிறேன்னு கேட்க, சரி வா போகலாம்னு அப்பாக்கார நைஸாக எடுத்துகிட்டு மஜாவாக பீச்சு பக்கம் போய் குடிச்சிட்டு குத்தாட்டம் போடுறாங்க. அப்போது இயன் கிட்ட ஒரு பொண்ணு வந்து என் ஆசை நியூயார்க்கு போகிறது, உனக்கு எங்கே போகணும்னு ஆசைன்னு கேட்குறா. இவன் டப்புன்னு டோக்கியோ தான் சொல்கிறான், நீ விளையாடுற கேமை உருவாக்கின ஊருன்றதுனாலயான்னு கேட்குறா. கரெக்டாக சொல்கிற, என்னை பற்றி நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கேன்னு பாராட்டுறான். சரி உனக்கு ஏன் ரேஸில் இவ்வளோ ஆர்வம்னு கேட்க, நான் வேகமாக போகும்போது வெளியே இருக்கிறவங்க மெதுவாக தெரிவாங்க, அதுவே ஒரு போதை தான் சொல்கிறான் இயன். அந்த சமயம் போலீஸ் வர்றதை பார்த்து எல்லாரும் பார்ட்டியை கலைச்சிட்டு கிளம்புறாங்க. இயனு வண்டியை ஓட்டிட்டு வர தம்பி குடிபோதையில் ஃப்ரெண்ட்ஸு கூட கலாட்டா பண்ணிட்டு வரான். பின்னாடியே வந்த போலீஸ் வண்டி சைரனை போட்டு ரெண்டு பேரையும் நிறுத்த சொல்லிட்டு செக் பண்ண வராங்க. அதனால தம்பி கண்டமேனிக்கு புலம்புறான். இயன் மட்டும் நம்பிக்கையோட நாளைக்கு ரேஸில் நான் கலந்துக்கணும்னு சொல்லி முரட்டு வேகத்தில் காரை ஸ்டார்ட் பண்ணி ஓட்டுறான். போலீஸு ஃப்ரெண்டு வண்டியை விட்டு இவனை துரத்திட்டு போகிறாங்க. சும்மா நீட் ஃபார் ஸ்பீடு கேமில் வரப்போல சந்து பொந்தில் பூந்து சிறப்பாக ஓட்டுறான். வழியில் இவனோட காரு இடித்து லைட்டு சேதாரமானாலும் போலீஸ்காரங்களுக்கு தெரியாமல் பதுங்கி ஷார்ப்பாக தப்பிச்சிடுறான். இதையும் கேம் போலவே விளையாடி கெத்து காட்டுறான். அங்கிருந்து நைஸா தப்பிச்சு வந்தாலும் வாசல்ல வெயிட் பண்ணிட்டு இருந்த நைனா கிட்ட மாட்டிக்கிறான். தற்குறி தம்பி இப்பவும் பயந்து போய் நடுங்க, இயனு பழியை ஏத்துக்கிட்டு தப்பு பண்ணதுக்கு தண்டனையை எனக்கு தாங்கன்னு சொல்றான். அடுத்த நாள் காலையில ரயில் ரோடு வேலைக்கு இயனை கூட்டிட்டு போறாரு நைனா. ரேஸை விட்டு அப்பா கூட வேலை செய்யும் போது உங்க வண்டியோட கண்ணாடி உடஞ்சதுக்கு சரிக்கட்ட என்ன வேலைக்கு அழைச்சிட்டு வந்தீங்களான்னு கேக்குறான். அவரு நீ படிக்காம கேம் விளையாடுனா இந்த வேலையை தான் செய்யணும்னு அசிங்கப்படுத்துறாரு. உடனே அங்கிருந்து வெறுப்புல கிளம்பி கேம் விளையாட போறான். அங்கே இருக்க தோஸ்து சீக்கிரமாக வாடா, இன்னும் 10 நிமிஷத்தில் ரேஸ் ஆரம்பிக்க போதுன்னு ஃபோன் மேலே ஃபோன் பண்ணிட்டுருக்கான். அதனால் சைக்கிளை எடுத்துகிட்டு வேகமாக ஒட்டி கேம் ஸ்டேஷனுக்கு வந்து அறக்க பறக்க ரேஸ் ஆரம்பித்து 15வது இடத்துலேருந்து ஒரு லேப்பாக முன்னேறி கடைசி 5 பொசிஷனில் வந்துடுறான். இந்த கேமை ரியல் ரேஸாக நினச்சி வெறிகொண்டு ஓட்டி 2வது இடத்துக்கு வந்து சேர முன்னாடி போகிறவன் முழு வேகத்தில் ஓட்டிகிட்ருக்கான். என்ன பண்ணுறதுன்னு யோசித்து திருப்பத்தில் ஸ்பீடை கம்மி பண்ணாமல் சிறப்பாக ஓட்டி மொதல் இடத்துக்கு வந்து ரேஸில் ஜெயிச்சிடுறான் இயனு. அதை பார்த்த எல்லாரும் கைதட்டி பாராட்டுறாங்க. உடனே சந்தோஷமா ட்ரெயினிங்க்கு கிளம்பின இயனை போக வேணாம்னு சொல்றாரு நைனா. அவன் சின்ன வயசுல கார் பக்கத்துல நின்ன போட்டோவை காமிச்சு, இதை நீங்க தானே எடுத்தீங்க, அப்ப ஆசைப்பட்டு நிக்க வச்சிங்க, இப்ப நான் ஆசைப்பட்டு ஓட்ட போறேன், அதை பார்த்து ரசிங்கன்னு சொல்லிட்டு போறான். அங்கிருந்து ரேஸ் ட்ரெயினிங் நடத்துற இடத்துக்கு வரான். இவனோட சேர்த்து 10 பேர் உலகம் ஃபுல்லா போட்டி நடத்தி தேர்வு செஞ்சு வச்சிருக்காங்க நிசான் கம்பெனிக்காரனுங்க. டேனி பசங்களை வரவேற்த்து இங்க நடக்க போற போட்டியில ஜெயிச்சு யாரு முதல்ல வரீங்களோ அவங்க நிசான் டீமோட ரேசரா தேர்வு செய்யப்படுவீங்கன்னு அறிவிக்கிறாரு. அதை கேட்டு எல்லாரும் ஆர்வமா எப்படா கார் உள்ள உக்காருவோம், ஆக்சலரேட்டரை மிதிப்போம், உர் உருன்னு சவுண்டை கிளப்புவோம்னு காத்துட்டு இருக்காங்க. அப்போ ஜாக்க கூப்பிட்டு சொற்பொழிவாத்த சொல்றாங்க. மனுஷன் எப்பவும் போல முன்னாடி வந்து ரேஸ் ஓட்ட தகுதியே இல்லாத உங்களை தேர்வு செஞ்சு என்ன ட்ரெயின் பண்ண சொல்லியிருக்கானுங்க. இந்த அறிவுஜீவிகளுக்கு உங்களால் சத்தியமாக இது முடியாதுன்னு ப்ரூஃப் பண்ணதான் நான் இங்கே வந்திருக்கேன். ஒரு ராக்கெட்டில் உட்காந்துருக்க விண்வெளி வீரன் அனுபவிக்கிற வழியை நீங்கள் ஒரு வாட்டியும் காரை ஸ்டார்ட் பண்ணும்போது ஃபீல் பண்ணுவீங்க. ஒரு நொடிக்குள்ள நீங்க எடுக்கிற முடிவு உங்க உயிரை பலி வாங்கலாம், இல்ல பக்கத்துல வரவனை போட்டு தள்ளலாம். இது போட்டி இல்ல போர்க்களம், அதனால பயம் இருக்கிறவன் இப்பயே தெரிச்சு ஓடிடு, எவனும் எதுவும் சொல்ல மாட்டாங்கன்னு சிறப்பா கழுவி ஊத்துறாரு. இதை கேட்டு 10 பேரும் மிரண்டு போய் நிக்கிறாங்க. டேனி ஜாக்க தனியா கூப்பிட்டு இந்த மாதிரி எல்லார் முன்னாடியும் பேசாதப்பான்னு கெஞ்சி கேக்குறாரு. சரி இந்த கேம் ஜாம்பிக்களை வண்டியை ஓட்ட சொல்லு, என்ன பண்றாங்கன்னு பாப்போம்னு சொல்றாரு ஜாக்கு. அப்புறப்பட்டா ஆளுக்கு ஒரு ரேசரை நியமிச்சு வண்டியை ஓட்ட சொல்லி தராங்க. இயனு ஃபர்ஸ்ட் முழு வீச்சில் ஓடக்கூடிய காரை ஸ்டார்ட் பண்ண பயந்தாலும் ஓரளவுக்கு ஓட்ட தொடங்குறான். மற்றவங்க தத்தகா பித்தகான்னு முட்டி மோதி கோளாறு கொடுக்குறாங்க. அதில் ஒருத்தராக பேட்டி எடுத்து அவங்க மன வலிமையை சோதிச்சு பார்க்குறாங்க. இயன் கிட்ட மற்ற போட்டியாளர்களை பற்றி கேட்டா எல்லாரும் ஜெயிக்க தான் போராடுறாங்கன்னு சொல்கிறான். அடுத்து மேட்டின்றவங்க கிட்ட கேட்டா எனக்கு பின்னாடி வரப்போற 9 போட்டியாளர்களை பற்றி நான் பெருசாக கவலைப்படுறது இல்லைன்னு ஓவர் நிக்கலாக பேசுகிறான். இதை கேட்டு டேனி பயங்கரமாக இம்ப்ரெஸ் ஆகுறாரு. அடுத்து ஒருத்தரையும் படாத பாடுபடுத்தி வெளியே அனுப்ப என்னவெல்லாம் செய்யணுமோ அதை லிஸ்ட் போட்டு பண்றாரு ஜாக்கு. ஒருத்தன் ஓடி ஓடி வாந்தி எடுத்ததால உனக்கு கட்டுக்கோப்பான உடல் தகுதி இல்லைன்னு அடிச்சு துரத்திடுறாரு. ஒருத்தி கேமில் சரியாக காரை ஓட்டலன்றதுனால வெளியே போங்கம்மான்னு சொல்லிடுறாரு. ஒருத்தன் ஏடாகூடமாக ஓட்டி ட்ராக்ல இருந்து ஸ்கிட் ஆனதுனால டாடா காட்டி அனுப்புறாரு. இதனால மிச்சம் இருக்கிறவங்க உசுரை கொடுத்து போட்டி போடுறாங்க. ஒரு நாள் பிராக்டிஸ் ரேஸ் நடக்கும்போது இயன் கூட ஜாக்கு உக்காந்துட்டு முன்னாடி போகிற மேட்டியை முந்தி அடிச்சுட்டு கெத்து காட்ட சொல்கிறாரு. அவனும் கேமை போலவே முன்னாடி போக முயற்சி பண்ணுறான். ஆனால் மேட்டி இயனுக்கு இடம் விடாமல் சிறப்பாக ஓட்டினதால இவன் திருப்ப முடியாம கஷ்டப்படுறான். உடனே பிரேக்கை போடுறான்னு சத்தம் போடுறாரு ஜாக்கு. அவன் என்ன மிதிச்சாலும் வண்டி ஏடாகூடமா போய் அடுக்கி வச்ச டயர்ல மோதி நிக்குது. அதனால செம்ம கடுப்பான ஜாக்கு இயனை திட்டிட்டே போறாரு. இவன் பிரேக்கு பிடிக்கலனா அது ஏன் தப்பான்னு கேக்குறான். அன்னைக்கு நைட்டு மத்த போட்டியாளர்கள் ஜாக்க வச்சுட்டு காரை மோதனை பத்தியா கொலை மாசுப்பான்னு புகழ்ந்து தள்ளுறாங்க.
அதுல ஒருத்தன் இன்னைக்கு உன்னை வெளியே அனுப்பிச்சிருந்தா என்ன பண்ணிருப்பேன்னு இயன் கிட்ட கேட்க, எங்க அப்பா சொன்னது சரின்னு நிரூபிச்சிருப்பேன். அடுத்த நாள் நடந்த விபத்தோட வீடியோவை போட்டு இயனை அசிங்கப்படுத்துறாரு ஜாக்கு. ஆனா இயனு பிரேக்கு தான் சரியா பிடிக்கலன்னு உறுதியா சொல்றான். பல வருஷமா காரை அக்கு வேற ஆணி வேற பிரிச்சிட்டு இருக்கேன், எனக்கு நீ புரிய வைக்க முயற்சி பண்றியா? கேமும் இதுவும் ஒன்னாடான்னு கத்திட்டு போறாரு. ஆனா இயன் சொன்னது சரியான செக் பண்ணி பார்க்க ரேஸ் டிரைவரை விட்டு அந்த காரை ஓட்டி பார்க்க சொல்றாரு. அப்போ இயன் சொன்னபடி பிரேக்ல தான் கோளாறுனு கண்டுபிடிச்சு சொல்றாரு டிரைவரு. உடனே இயன் மேல ஜாக்குக்கு ஒரு நம்பிக்கை வருது, இவன் சாதாரண ஆள் இல்ல, ரேஸ் கார் ஓட்ட பிறந்தவனு புரியுது. அப்ரப்டா போய் ட்ரெட்மில்ல ஓடுற இயன் கிட்ட உனக்கு எப்படி அந்த பிரேக்கை பத்தி தெரியும்னு கேட்க, நான் கேம்ல சின்ன சின்ன பார்ட்டையும் நுணுக்கமா தேர்வு செஞ்சு காரை ரெடி பண்ணுவேன், அதனால எனக்கும் எல்லாமே தெரியும்னு சொல்றான். சரி, நாளைக்கு நடக்க போற ரேஸ்ல அஞ்சாவது ஆளு நீதான்னு சொல்லிட்டு போறாரு ஜாக்கு. இதை கேட்டு வெறித்தனமா கத்துறான் இயன். இவரு சிரிச்சிட்டு போறாரு. அடுத்த நாள் ரேஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இயன் அவங்க அப்பா விளையாடின ஃபுட்பால் டீமோட ஸ்டிக்கரை ஹெல்மெட்ல ஒட்டிக்கிறான். ஒரு வழியா மொத்த நிசான் கும்பலும் அவளோட உருவாக்கின டீமை மோத விட்டு பாக்குறதுக்காக காத்துட்டு இருக்காங்க. அப்ரப்டா ரேஸ் ஆரம்பிக்க அஞ்சாவது இடத்துல தொடங்கின இயன் கண்ணுக்கு கேம் போலதான் ரேஸும் தெரியுது. முரட்டு வேகத்துல எல்லாரையும் முந்தி அடிச்சுட்டு போகாம மூணு லேப்ல நிதானமா ஒரு ஒருத்தரையும் முந்துறான். எல்லாரும் என்ன கடுப்பானாலும் இவன் கார் உள்ள இருக்க இன்ஜினு எந்த அளவு ஓடுது, எந்த கியர் போட்டா எந்த வேகம் போகும்னு சிந்திச்சு பக்காவா ஓட்டி ரெண்டாவது இடத்துக்கு வந்துடுறான். அப்போ முதல் இடத்துல இருக்க மேட்டி எப்பவும் போல வழிவிடாம இயனுக்கு போக்கு காட்டுறான். இது கடைசி லேப்ன்றதால முந்தி அடிச்சுட்டு போக ஒரு சான்ஸ் தான் கிடைக்குது, அதை பக்காவா யூஸ் பண்ணி சரிக்கு சமமா ஓட்டுறான் இயன். டிராக்கோட இறுதி 500 மீட்டர் ஒரே நேர்கோட்டில் வர்றதால முழு வேகத்தோட செயல்பட்டு மின்னல் மாதிரி வெற்றி கோட்டை தாண்டாங்க ரெண்டு பேரும். அதை பார்த்து யார் ஜெயிச்சான்னு ஸ்லோ மோஷன் கேமரால ஆராயறாரு ஜாக்கு. வெளியே கொடியாற்றவர்கிட்ட இயனு ஆர்வமா முடிவை பத்தி கேட்கறான், அவரும் தெரியலன்னு சொல்றாரு. அப்பதான் ஜாக்கு ஒரு நொடிக்கும் கம்மியான நேரத்துல இயன் வெற்றி அடைஞ்சிட்டான்னு சொல்றாரு. இதை கேட்டு டேனி மட்டும், நாம ஜெயிக்கிறவனை தேர்வு செய்யறதை விட விளம்பரத்துக்கு யாரு சரியா வருவாங்கன்னு தான் முடிவு பண்ணணும், அதனால மேட்டிய வெற்றியாளரா அறிவிங்கன்னு வற்புறுத்துறாரு. அந்த சமயம் சுத்தி நின்ன கம்பெனி முதலாளியும் பார்ட்னர்ஸும் என்ன பண்ண போறாங்கன்னு ஆவலா காத்துட்டு இருக்காங்க. வெளியே இயன் எப்படா முடிவு சொல்லுவாங்கன்னு கொடியாற்றவர் வாய வேடிக்கை பார்த்துட்டு இருக்க, நீதான்பா ஜெயிச்சேன்னு சொன்னதும் சந்தோஷத்துல துள்ளி குதிக்கிறான். மத்த போட்டியாளர்கள் அவன் மேல சாம்பியனை ஊத்தி வெற்றியை கொண்டாடுறாங்க. மேட்டி மட்டும் செம்ம வெறுப்போட நிக்கிறான். இத மேல நின்னு வேடிக்கை பார்த்த ஜாக்கு இயன் தான் சரியான ஆளுன்னு எல்லாருக்கும் எடுத்து சொல்லி இந்த முடிவை தெரிவிச்சிருக்காரு. அன்னைக்கு நைட்டு இந்த விஷயத்த அம்மா கிட்ட சொல்லி சந்தோஷப்படுறான். அவங்க உன் ரேச பார்க்க முடியாம போச்சேன்னு வருத்தப்படுறாங்க. அப்பா எங்க, என் வெற்றியை பத்தி அவர்கிட்ட சொல்லணும்னு கேட்க, அவரு உன் தம்பி மேட்ச பார்க்க போயிருக்காருப்பான்னு சொல்றாங்க. சரி, அடுத்து நடக்க போற ரேஸ் எல்லாம் டிவியில வரும், மறக்காம பார்த்து எனக்காக வேண்டிக்கோங்கன்னு சொல்றான். உடனே தனி விமானத்துல இயனை கூட்டிட்டு ஆஸ்திரியா நாட்டுக்கு பறந்து போறாரு டேனி. அப்போ ரேஸ் சீசன்ல கலந்துக்க FIA லைசன்ஸ் முக்கியம், அதையும் போட்டியில கலந்து ஜெயிச்சுதான் வாங்கணும், மொத 4 இடத்துக்குள்ள வரணும், அப்பதான் கம்பெனி உனக்கு ஸ்பான்சர் பண்ணும்னு சொல்றாரு டேனி. கூட இருந்த ஜாக்கு, தம்பி இந்த வாட்டி உன் கூட போட்டி போட போறது கேம் விளையாடினவங்க இல்ல, உண்மையான ரேசர்ஸ், உன்னை வாரி துண்டு போயிடுவானுங்கோ. நம்ம க்ரூல இருக்க சின்ன மெக்கானிக்கு கூட உன்னை மதிக்க மாட்டான், ஏன் தெரியுமா? நீ கேம் விளையாடிட்டு வந்திருக்கன்றதால. சோ எதை பத்தியும் சிந்திக்காம ஜெயிக்கிறத மட்டுமே யோசின்னு சொல்லிட்டு போய் தூங்குறாரு. எதுக்காக இவர் எப்பவும் வெறுப்போட பேசுறாருன்னு இயன் கேட்க, அவன் பெரிய ரேசரா வர வேண்டியவன்பா, ஆனா விதி யார விட்டுச்சுன்னு சொல்றாரு டேனி. அப்படி என்ன ஆச்சுன்னு இயன் கேட்க, அது அவர்கிட்டயே நீ போய் கேட்டு தெரிஞ்சுக்கோன்னு சொல்லிட்டு படுகிறாரு டேனி. அங்கிருந்து ஹோட்டலுக்கு வந்து சேர்ந்ததும் தம்பி கூட பார்ட்டிக்கு போனப்போ பழகின பொண்ணோட இன்ஸ்டா ஐடியை செக் பண்றான். அவளோட ஸ்டேட்டஸ்ல கேம் விளையாடுறவங்களை கௌரவப்படுத்திட்டு இயன்னு போட்டிருக்கிறத பார்த்து சந்தோஷப்படுறான். அடுத்த நாள் முதன் முறையா உண்மையான ரேசர்களை எதிர்த்து போட்டி போட தயாரா இருந்தாலும் கொஞ்சம் பயத்தோட தான் முழிச்சிட்டு இருக்கான். அப்ப வந்த ஜாக்கு, ரொம்ப யோசிக்காதடா, நம்ம தோக்க தான் போறோம், ஆனா கேவலமா தோக்குறதை விட போட்டி போட்டு தோக்கலாம்னு சொல்லிட்டு போறாரு. இந்த ரேச பார்க்க 1000 ஜனங்க வந்திருக்காங்க. இதுல ஜாக்க அசிங்கப்படுத்தின ரேசர் கப்பாவும் இருக்கான். தங்க ஹெல்மெட், சிறப்பான கார் எல்லாம் வச்சுட்டு ஓவர் சீன் போடுறான். இங்க இயன் வண்டியை ரெடி பண்றவங்க ஜாக்கு சொன்னா போல இதெல்லாம் ரேஸ் ஓட்ட வந்துருச்சுன்னு கேவலமா பாக்குறாங்க. ரேஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எல்லா காரும் ஒரு ரவுண்ட் டிராக்க சுத்திட்டு வருது. ஸ்டார்ட் லைனை நெருங்கும் போது கிரீன் லைட்டை காட்டினதும் சருட்டுன்னு மின்னல் மாதிரி புழுதியை கிளப்பிட்டு வண்டியை பறக்க விடுறாங்க. அதுல ஃபர்ஸ்ட் விபத்தை நேர்ல பார்த்து பதறி போறான் இயனு. முன்னாடி போற வண்டியை பாருன்னு சொல்றாரு ஜாக்கு. அதை கேட்டு 10வது இடத்துல இருந்து முந்தி போலாம்னு முயற்சி பண்ணா இன்னொரு காரு புகத்தல்ல ஒதுங்குது. நல்ல சகுனம்டான ஃபீல் பண்ணி 9வது இடத்துக்கு வந்தா பெட்ரோல் தீந்து போகுது,
அட போங்கயான்னு சொல்லி பிட்டுக்கு வரான். அங்க டப்பு டப்புன்னு எல்லாத்தையும் சரி பண்ணி ஓகே சொல்றதுக்கு கதவை தட்டின பெருசு, என்னடா தம்பி ஜாய்ஸ்டிக்கை விட இந்த ஸ்டேரிங்க பிடிக்கிறது எப்படி இருக்குன்னு நெக்கல் அடிக்கிறாரு. அவரை தள்ளிவிட்டு கவனத்தை செதற விடாதன்னு அட்வைஸ் பண்றாரு ஜாக்கு. இப்போ 13வது இடத்துல ஆரம்பிச்சு சிறப்பா முந்தி அடிச்சுட்டு போய் 12வது இடத்த பிடிச்சி அடுத்தடுத்து போற வண்டிங்களை விட சிறப்பா ஓட்டி 8வது இடத்துக்கு வந்துடுறான். அதை கவனிச்ச ஜாக்கு சந்தோஷப்படுறாரு. அடுத்து டப்பு டப்புனே முன்னேறி 5வது இடத்துக்கு போனதும் கப்பா ஏனுக்கு விளையாட்டு காட்டி வெறுப்பேத்த இவன் பெருசா மதிக்காம முன்னாடி போய் 4வது இடத்துக்கு வரான். அந்த சமயம் உன்னை இன்னைக்கு ஸ்ட்ரெச்சர்ல ஏத்திரம் பாருடான்னு சொல்லி திருப்பத்துல பின்னாடி முட்டி தள்ளினதும் வண்டியை கட்டுப்படுத்த முடியாம ஸ்கிட் அடிச்சு ஒதுங்கி போயிடுறான். வரட்டா மாமே டுர்ன்னு கப்பா முன்னாடி போய் முத இடத்த புடிச்சிடுறான். ஏன் கடைசியில வந்து சேர்றான். இந்த படுதோல்வி அவனோட மன வலிமையை ரொம்பவே சதச்சிருது. வண்டியை ரெடி பண்ற பெருசு இதுதான் தம்பி உண்மையான ரேஸ்ன்னு திரும்பி நக்கல் அடிச்சுட்டு போகுது. அப்போ டேனி இயன் கிட்ட, இன்னும் 6 ரேஸ் இருக்கு, அதுல எப்படியாவது ஃபர்ஸ்ட் 4 இடத்துக்குள்ள வந்துட்டா உனக்கு FIA லைசன்ஸ் கிடைச்சிடும்னு ஆறுதல் சொல்றாரு. ஆனா ஜாக்க தனியா கூப்பிட்டு உன் தேர்வு தப்பானதுன்னு இப்பவாச்சும் புரிஞ்சுக்கோன்னு சொல்றாரு. இது ஆரம்பம்தான், முடிவு இல்லைன்னு சொல்லிட்டு ஏன அடுத்த ரேஸுக்கு தயார்படுத்துறாரு ஜாக்கு. பயவுள்ள பக்காவா பயிற்சி எடுத்து செம்மையா செயல்படலாம்னு பார்த்தா இந்த ரேஸ்லயும் பலவித கோளாறுகளை சந்திச்சு கடைசி இடத்துக்கு தான் வரான். அடுத்து இத்தாலியில நடந்த ரேஸ்ல 17வது இடத்த பிடிக்கிறான். டர்க்கியில நடந்த ரேஸ்ல அரும்பாடுபட்டு 8வது இடத்துக்கு வரான். ஸ்பெயின்ல நடந்த ரேஸ்ல ஏடாகூடமா ஸ்கிட் ஆகி ரேஸை விட்டே எலிமினேட் ஆயிடுறான். கடைசியா துபாயில நடக்க போற ரேஸ்ல கப்பாவை பேட்டி எடுக்க பல பேர் காத்துட்டு இருக்காங்க. அதை பார்த்த இயன் கிட்ட, அந்த பக்கி உன்னை விட கேவலமா ஓட்டுவான், என்ன ஸ்பான்சர் பெருசா இருக்கிறதால சீன் போடுறான், நீ ஃப்ரீயா விடுன்னு சொல்றாரு ஜாக்கு. ரேஸ் ஆரம்பிச்சதும் கப்பா எப்பவும் போல இயன் கார ஓரங்கட்டி சைடு மிரரை சதைச்சிடுறான். அதை பெருசா எடுத்துக்காத, இதுதான் உன்னோட கடைசி வாய்ப்பு, உன் முழு திறமையை காட்டுன்னு சொல்றாரு ஜாக்கு. அதன்படி கேம் விளையாடுறா போல யோசிச்சு எல்லாரையும் பின்னுக்கு தள்ளி 6வது இடத்துக்கு வரான். திரும்பி கப்பா இன்னொரு காருக்கு நடுவுல ஈயனை சிக்க விட்டு முன்னாடி போகாத மாதிரி அணகட்டுறான். என்ன பண்றதுன்னு ஜாக்கு கிட்ட கேட்க, ஏதாவது பண்ணு, நீதான் ரேஸ் ஓட்டுறேன்னு சொல்றாரு. சரின்னு ஹேண்ட் பிரேக்கை போட்டு பின்னாடி போய் அவங்க ரெண்டு பேரையும் முட்டிக்க வச்சு திரும்ப கியரை மாத்தி முழு வேகத்துல முன்னாடி போய் 4வது இடத்த பிடிக்கிறான். அதை பார்த்த ஜாக்கும் டேனியும் சந்தோஷப்படுறாங்க. என்னடா எல்லாம் நல்லபடியா போகுதுன்னு நினைச்சா இந்த கப்பா பைய புத்தி இல்லாம ஃபுல் ஸ்பீட்ல முன்னாடி போய் ஒரு கார் கூட மோதி வண்டியை அந்தர சல்லியா சதஞ்சி பறக்க வைக்கிறான். அந்த டாகோட டயரு இயன் கார் கண்ணாடி மேல மோதிட்டு போகுது. உடனே பிட்டுக்கு வான கூப்பிடுறாரு ஜாக்கு. அங்க சதஞ்ச பகுதியை சரி பண்ணி திரும்ப டிராக்குக்கு அனுப்புறாங்க. அப்போ 4வது இடத்த விட்டுறாதன்னு சொல்றாரு ஜாக்கு. பின்னாடி நாஸ்தியான கார்ல இருந்து வெறுப்போட ஹெல்மெட்டை தூக்கி போட்டு உடைகிறான் கப்பா. இயன்னு திரும்பி எல்லாரையும் பின்னுக்கு தள்ளி 4வது இடத்த வெற்றிகரமா பிடிச்சி FIA லைசன்ஸை வாங்கிடுறான். ஆனா செம்ம கடுப்புல கப்பா கிட்ட போய் அறிவிருக்காடா உனக்கு, ரெண்டு பேருமே செத்து போயிருப்போம்னு கத்துறான். உடனே ஜாக்கு ஈயனை சமாதானப்படுத்தி கூட்டிட்டு வராரு. ஆனா டேனி லைசன்ஸ் கிடைச்சிருச்சுன்னு சந்தோஷப்படுறாரு. இந்த வெற்றியை கொண்டாட ஜாக்கு கூட டின்னர் சாப்பிடுறான் ஈயன். அப்போ உனக்குள்ள தனித்திறமை இருக்கு, உன்னை சுத்தி எல்லாமே மெதுவா தெரிஞ்சாலும் நீ அதை வேகமா கடந்து போறேன்னு ஈயனை பத்தி புட்டு புட்டு வைக்கிறாரு ஜாக்கு. நீங்க செம்ம ரேசர்னு டேனி சொன்னாரு, அதை பத்தி எடுத்து விடுங்கன்னு கேக்குறான் ஈயன். லீமான்ஸ் ரேஸ்ல 24 மணி நேரம் தொடர்ந்து நடக்கிற லீமான்ஸ் ரேஸ்ல கலந்துக்கிறதே பெரிய விஷயம், அதுல ஜெயிச்சா உனக்கு சாவே கிடையாது. அப்படிப்பட்ட ரேஸ்ல நானும் கலந்துகிட்டேன். சரி அதை விடு, கான்ட்ராக்ட்ல சைன் பண்ணா கோடி கணக்கில் பணத்தை வாரி இறைப்பாங்க, என்ன பண்ண போறேன்னு கேக்குறாரு ஜாக்கு. நல்ல வீடா பார்த்து வாங்க போறேன்னு சொல்றான். ஏண்டா மங்கினி, உன் ஆளை மூச்சுக்கு 300 வாட்டி இன்ஸ்டால பாத்துட்டு இருக்க, நேர்ல போய் ரூட்டை விடுவியா அதை விட்டுன்னு சொல்லும் போது ரெண்டு பொண்ணுங்க இயன் கிட்ட சைன் வாங்கி செல்ஃபி எடுக்கிறாங்க. அதை பெருமையோட பாக்குறாரு ஜாக்கு. அன்னைக்கு ராத்திரி அவன் ஆளுக்கு கால் பண்ணி கான்ட்ராக்ட் சைன் பண்ண டோக்கியோக்கு போறேன், நீயும் வான்னு டிக்கெட்டை புக் பண்றான். பயவுள்ள அவங்க அம்மாவுக்கு கால் பண்ணாம ஆளுக்கு கால் பண்றான் பாத்தீங்களா. இங்கிருந்து டோக்கியோக்கு போய் கிராண்ட் டூரிஸ்மோ கேமை உருவாக்குனவர் முன்னாடி கான்ட்ராக்டை சைன் பண்ணி கேமர்ஸ்க்கு நம்பிக்கையை கொடுக்குறான். அப்போ எல்லாரும் பேட்டி எடுக்க சுத்து போடும்போது பையன் டயர்டா இருக்கான்னு சொல்லி ஏன ஆளு கூட அனுப்பி வைக்கிறாரு டேனி. அவன் ஜாலியா ஊரை சுத்தி பார்த்துட்டு ஜாக்கு பாட்டு கேட்கறதுக்காகவே சோனி வாக்மேனை வாங்கிட்டு மஜாவா சாப்பிட்டு பார்ட்டி ஹால்ல குத்தாட்டம் போட்டு ஆளுக்கு முத்தா கொடுக்குறான். இந்த நாளை சிறப்பா என்ஜாய் பண்றான். அடுத்து உலகத்திலேயே கொடூரமான ட்ராக்ல நடக்க போற ரேஸ்ல கலந்துக்க ரெடியா இருக்கான் இயன். அப்போ ஜாக்குக்காக வாங்கிட்டு வந்த வாக்மேனை கிஃப்டா கொடுக்குறான். அதை பிரிச்சு கூட பார்க்காம இந்த ரேஸ்ல உன் முழு வேகத்தை காட்டுன்னு வாழ்த்தி அனுப்புறாரு ஜாக்கு. இந்த ரேஸை முத முறையா வீட்டில இருந்து அம்மாவும் அப்பாவும் பாக்குறாங்க. புள்ள என்ன பண்ண போறான், அவனுக்கு எந்தவித ஆபத்தும் வரக்கூடாதுன்னு அப்பா வேண்டிக்கிறாரு. ரேஸ் ஆரம்பிச்சதும் மின்னல் வேகத்துல சீரி பாஞ்சி ஓட்டின இயன் டப்பு டப்புன்னு எல்லாரையும் முந்தி அடிச்சுட்டு முன்னாடி போறான். இதை பார்த்து புதுசா வந்த புயல் எல்லாரையும் சூறையாடுதுன்னு கமெண்டேட்டர்ஸ் எல்லாம் பாராட்டி தள்ளுறாங்க. கியரை சரியா மாத்தி சிறப்பா ஓட்டி எந்தவித பிரச்சனையும் இல்லாம 4வது இடத்துக்கு வந்துடுறான். அடுத்து கப்பா முன்னாடி போறதை பார்த்து பெருசா மதிக்காம கடந்து போறான். அப்படி இப்படின்னு ஓட்டி 2வது இடத்துக்கு வந்துடுறான். இப்போ முத இடத்த பிடிச்சாகணும்னு முடிவு பண்ணி ஸ்ட்ரெயிட் ரோடுன்றதுனால ஃபுல் ஸ்பீட்ல காரை பறக்க விடுறான்.
ஆனால் இந்த ரோடு கொஞ்சம் மேடாக இருக்கிறதால காரு லைட்டாக தரையை விட்டு மேலே எழும்ப வேகம் எல்லாம் மீறி போனதால் ஃப்ரண்ட் வீலிங் அடித்து முரட்டுத்தனமாக வேடிக்கை பார்க்குறவங்களுக்கு மத்தியில் முட்டி மோதி செதஞ்சு விழுது காரு. அதை பார்த்து அம்மாவும் அப்பாவும் கதி கலங்கி போகிறாங்க. ஜாக்கு பதறி போய் ஈயனுக்கு என்னாச்சுன்னு பார்க்க ஓடி வராரு. டேனி என்ன சொல்கிறதுன்னு புரியாமல் முழிக்கிறாரு. உடனே ஈயனை ஸ்ட்ரெச்சரில் வச்சு ஹெலிகாப்டரில் தூக்கிட்டு போகிறாங்க. கூட ஜாக்கும் வராரு. ஹாஸ்பிட்டலில் முதலுதவி செஞ்சு ஈயனை படுக்க வச்சிடுறாங்க. அப்போது ஓனர்ஸ்க்கு என்ன சொல்ல போகிறோமோனு புலம்புறாரு டேனி. ஈயனை ஃபஸ்ட்டு பாருடா, அப்புறமா உன் கம்பெனியை பற்றி யோசிப்போம்னு கத்துறாரு ஜாக்கு. கொஞ்ச நேரம் பொறுத்து ஈயன் மயக்கம் தெளிஞ்சு ஏந்திரிச்சதும் விபத்தில் யாருக்காவது அடிபட்டுச்சான்னு கேட்குறான். ஜாக்கு கூட்டத்தில் ஒருத்தர் இறந்துட்டாருன்னு சொல்ல என்னால் தான் ஒரு உயிர் போச்சேன்னு கதறி அழுவுறான். விபத்தில் இதெல்லாம் சகஜம்னு ஜாக்கு மறுபடியும் சொல்ல இங்கிருந்து ஏந்திரிச்சு போயான்னு கத்துறான். அப்பா கால் பண்ணாலும் எடுக்க மாட்டான். மனசாட்சி உறுத்தலோட தனியாக டிப்ரெஷன் மோடுக்கு போகிறான். அங்கிருந்து கிளம்பின டேனி செய்தியாளர்களை சந்திச்சு தவிர்க்க முடியாத விபத்துல இறந்து போன பார்வையாளருக்கு கம்பெனி சார்பா உரிய நிவாரண தொகையை வாங்கி தரேன்னு சொல்றாரு. அதை வேடிக்கை பார்த்துட்டு இருந்த ஜாக்கு கிட்ட தேவையில்லாம கேம் விளையாடின பையனை கூட்டின்னு வந்து களத்துல இறக்கி விட்டு ஒரு உயிரை பலி வாங்கிட்ட, ஒழுங்கா என் காருக்கு ஆயில் மாத்திர வேலையே பார்த்துருக்கலாம்னு கிண்டல் பண்றான் கப்பா. அதை கேட்டு செம்ம கடுப்புல அவன் அடிக்க போறாரு ஜாக்கு. ஆனா எதுக்கு தேவையில்லாம இவன் கூட மல்லு கட்டிக்கிட்டேன்னு விட்டுடுறாரு. அந்த பக்கம் ஹாஸ்பிட்டல்ல இருந்து சின்ன சின்ன காயங்களோட டிஸ்சார்ஜ் ஆன ஈயன் அவன் ஆளு கூட பேசிட்டு இருக்கும்போது அம்மா கால் பண்றாங்க. அதை கட் பண்ணாம அட்டன் பண்றான். அவங்க பையனுக்கு ஆறுதல் சொல்லி உங்க அப்பா உன் தம்பி எல்லாரும் உன்னை நினைச்சு கவலைப்பட்டுட்டு இருக்காங்கப்பா, நாங்க வேணும்னா அங்க வரட்டான்னு கேக்குறாங்க, இப்போதைக்கு வேணாம்னு மறுத்துடுறான். அதே சமயம் ஜாக்கு ஈயன் கொடுத்த கிஃப்டை பிரிச்சு பாக்குறாரு. அதுல வாக்மேன் இருக்கிறத பார்த்து சந்தோஷப்படுறாரு. அப்ரப்டா அங்கிருந்து கிளம்பி ஈயனை சந்திச்சு விபத்து நடந்த ரேஸ் ட்ராக்கு கூட்டிட்டு வராரு. அங்க லெமான்ஸ் ரேஸ்ல இவருக்கு நடந்த விபத்தை பத்தி முத முறையா சொல்றாரு. நான் ரெண்டாவது இடத்துல இருக்கிறவனை தாண்டி வேகமா போனப்போ அவன் என்ன முந்திட்டு வந்தான். ஆனா கட்டுப்படுத்த முடியாத வேகத்தால அவனோட காரு முட்டி மோதி செதஞ்சு போச்சு. அதுல பரிதாபமா அவன் இறந்து போனான். அதுக்கு காரணம் நான் தான்னு நினைச்சு ரேஸ்ல இருந்து விலகிட்டேன். அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் நான் எந்த பந்தயத்திலையும் கலந்துக்கல. அது எவ்வளவு பெரிய தப்புன்னு இப்பதான் ஃபீல் பண்றேன். என்னோட முழு திறமைய நான் ரேஸ் ட்ராக்ல காட்டவே முடியல. இப்போ அதே நிலைமையில தான் நீயும் இருக்க. அதனால தேவையில்லாம விபத்தை பத்தியே யோசிச்சுட்டு இருக்கிறத விட்டு அடுத்து என்ன பண்ண போறோம்னு முடிவு பண்ணு. இப்போ நீ முடிக்காம விட்டு ரேஸ முடிச்சு காட்டுன்னு கார் சாவியை கொடுக்கறாரு. அவனும் ஜாக் சொல்றதுதான் சரின்னு புரிஞ்சு சாவியை வாங்கிட்டு காரை பொறுமையா ஓட்ட தொடங்குறான். நடந்த விபத்தை நினைச்சு பயந்தாலும் அடுத்த ரேஸ் எப்போன்னு தைரியமா கேட்கறான். உடனே ஜாக்கு சந்தோஷப்படுறாரு. அப்ரப்டா போய் டேனியை சந்திச்சு விஷயத்த சொல்லலாம்னு பார்த்தா மனுஷன் மிகப்பெரிய குண்டை தூக்கி போடுறாரு. நடந்த விபத்துல நிசானோட பேரு கெட்டு போச்சுன்றதுக்காக ரேஸை விட்டு விலகிறதா முடிவு பண்ணியிருக்காங்க. இதுல ஒரே ஒரு நல்ல விஷயம் என்னன்னா லெமான்ஸ் ரேஸ்ல கலந்துகிட்டு நாம ஜெயிக்கணும்ன்றது தான். அதுல நம்மளோட திறமையை காட்டிட்டோம்னா எந்த ஒரு முட்டுக்கட்டையும் போட முடியாதுன்னு சொல்றாரு டேனி. அதை கேட்ட ஜாக்கு என்ன விளையாடுறியா, 24 மணி நேரம் தொடர்ந்து ஓட்டுறதுக்கு நமக்கு இன்னும் 2 டிரைவர்ஸ் தேவை. இது ஒரு இமாலய சோதனைன்னு சொல்றாரு. எனக்கு ஈயன் மேல நம்பிக்கை இருக்கு. அது மட்டும் இல்லாம கேம்ல கலக்கின மேட்டியும் ஆண்டோனியோவும் இன்னும் ரேஸ் ஓட்டிட்டு தான் இருக்காங்க. அவங்களையும் கூட்டு சேர்த்து முயற்சி பண்ணுவோம்னு சொல்றாரு டேனி. உடனே ஜாக்கு ஈயனை தனியா கூட்டிட்டு போய் உன்னால இந்த ரேஸ்ல கலக்க முடியும்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு, உனக்கு இருக்கான்னு கேக்குறாரு. அவன் கொஞ்சம் கூட யோசிக்காம வாங்க நாம சாகா வரத்தை அடையலாம்னு சொல்றான். அதை கேட்டு சந்தோஷப்படுறாரு ஜாக்கு. அப்ரப்டா அங்கிருந்து கிளம்பி மத்த 2 ரேசர்ஸையும் சந்திக்கிறாங்க ஈயன் குரூப். அதுல ஏற்கனவே ஈயன் கிட்ட தோத்து போன மேட்டி நடந்த விபத்தை நினைச்சு கவலைப்படாதன்னு ஆறுதல் சொல்றான். இவங்க 3 பேருக்கும் இப்ப ஓட்டுற GT கார்ஸை விட அசுரத்தனமான வேகத்தோடவும் அதிபயங்கர கட்டுப்பாடோடவும் இயங்கக்கூடிய காரை காட்டுறாங்க. அதை பார்த்து 3 வாய பொழகுதுங்க. 3 பேரும் இந்த ரேஸுக்காக பயங்கரமா பயிற்சி எடுத்து களத்துல இறங்குறாங்க. இதுல கலந்துக்க ஏகப்பட்ட போட்டியாளர்கள் வரிசையில நின்றுட்டு இருக்காங்க. கப்பாவுக்கு பெரிய ஸ்பான்சர்ன்றதுனால மெக்லேரன் காரை வாங்கி கொடுக்குறாங்க. அப்போ ரேசுக்கு ரெடி ஆகிட்டு இருந்த ஈயனை சந்திக்க ரொம்ப நாள் கழிச்சு வராரு நைனா. பையனை பாசத்தோட கட்டி தழுவி உனக்கு உறுதுணையா நிக்க என்னால முடியாம போச்சேன்னு கதறி அழுவுறாரு. எல்லா அப்பனுங்களை போலவும் கேம் விளையாடுற புள்ளைய திட்டி தீத்துட்டேன், அதை வச்சு இப்படியும் முன்னேறலாம்னு நீ எடுத்து காட்டியிருக்க, உன்னை நினைச்சு எனக்கு பெருமையா இருக்குப்பான்னு சொல்றாரு. இதை உங்களுக்காக தான் செஞ்சம்பான்னு சொல்லி ஹெல்மெட்ல ஒட்டியிருக்க ஸ்டிக்கரை காட்டுறான். அப்பாவை அன்போட கட்டி தழுவுறான். அவருக்கு ஸ்பெஷல் பாஸ் கொடுத்து VIP சீட்ல உக்கார வச்சுட்டு மற்றவங்களோட சேர்ந்து ஜாக் சொல்ற அட்வைஸை கேட்கறான். உங்களை ஒன்னுத்துக்கும் உதவாத பிள்ளகா பசங்கன்னு நினைச்சேன், ஆனா இவ்வளோ சார்பா என் முன்னாடியே வந்து நிப்பீங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. இதை போய் மற்ற ரேசர்ஸ்க்கும் காட்டுங்கன்னு சொல்றாரு. அப்போ ஈயனை உற்சாகப்படுத்த அவனோட ஆளும் VIP ரூமுக்கு வரா. போட்டியை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பிரான்ஸ் நாட்டோட தேசிய கீதத்தை பாடி தேசிய கொடிய போட்டியை நடத்துற தலைவருக்கு அன்பளிப்பா கொண்டு வந்து கொடுக்கறாங்க ராணுவ வீரர்கள். அடுத்து வண்ணமயமான வான வேடிக்கைகளை காட்டி எல்லாரையும் வாய உலக வைக்கிறாங்க. அப்போ ஈயனை காருக்குள்ள ஏத்திட்டு வெற்றி உனதேன்னு வாழ்த்து சொல்றாரு ஜாக்கு.
பையன் ஸ்டியரிங்க பிடிக்க தயங்கினாலும் மத்த ரேசஸோட களத்துல இறங்குறான். எல்லாரும் சர்க்கியூட்ட சுத்தி வரும்போது கொடி அசைச்சு 24 மணி நேரம் நடக்க போற ரேச தொடங்கி வைக்கிறாங்க. உடனே மின்னல் வேகத்துல எல்லா காரும் சர்ரு புருன்னு ஓட்டிட்டு போக டப்புன்னு 2 காரு களத்துல இருந்து விலகி விபத்துல சிக்குது. அதை பெருசா எடுத்துக்காம முந்தி அடிச்சிட்டு முன்னாடி போறதுல கவனம் செலுத்துறான் இயன். முழு வேகத்துல 6வது இடத்துல இருந்து 1வது இடத்தை பிடிக்கிறதுக்காக முந்தி அடிச்சிட்டு போறப்போ சகட்டு மேனிக்கு ஒரு காரு முட்டி மோதி சதஞ்சு விழுது. அது பத்தி எரியறத பார்த்து இவன் பதறி போறான். அதுல இருந்து ரேசர் பத்திரமா வெளியே வர்றத பத்தி ஜாக்கு இயன் கிட்ட சொல்றாரு. அது வரைக்கும் மத்த ரேசர்கள் பொறுமையா ஓட்டுறதுக்காக ஒரு கார் முன்னாடி போயிட்டு இருக்கு. அப்போ இவனுக்கு நடந்த விபத்தை நினைச்சு கவனத்தை செதற விடுறான். கொஞ்ச நேரத்துல முன்னாடி போன பாதுகாப்பு காரு டிராக்கை விட்டு விலகினதும் ரேசர்ஸ் எல்லாரும் முரட்டு வேகத்துல முன்னாடி போறாங்க. ஆனா இயன் மட்டும் 5வது இடத்துல இருந்து கடைசி இடத்துக்கு போயிடுறான். ஆக்சலரேட்டரை மிதிக்காம நடந்ததை நினைச்சு பயந்து போறான். இப்போ சகஜ நிலைமைக்கு திரும்பின இயன் 15வது இடத்துல இருந்து 13வது இடத்துக்கு முன்னேறி வரான். அடுத்து வர திருப்பத்துல டப்பு டப்புன்னு கியரை மாத்தி முன்னாடி போய் 12வது இடத்தை பிடிக்கிறான். அதை பார்த்து நிசான் டீமே குதூகலமா கொண்டாடுது. தம்பி, இன்னும் 150 லேப் இருக்கு, அதனால நிதானமா ஒவ்வொருத்தரா அடிச்சு உள்ளாம்னு சொல்றாரு ஜாக்கு. ரேஸ் ஆரம்பிச்சு 3 மணி நேரம் முடிஞ்சதும் மேட்டி களத்துல இறங்குறான். 12வது இடத்துல இருந்து ஆரம்பிச்சு 8 மணி நேரம் கழிச்சுதான் 16வது இடத்தையே பிடிக்கிறாங்க. இப்போ ஓட்டிட்டு இருக்க அண்டோனியோ 9 மணி நேரம் கழிச்சு 9வது இடத்துக்கு வந்துடுறாரு. நைட்டு நேரம் ரேஸ் ஓட்டுறதே பெரிய விஷயம், இதுல மழை வேற பெஞ்சிட்டு இருக்கு. எல்லாரும் ஸ்கிட்டா வர்றதை நினைச்சு பயப்படாம முழு வேகத்துல தான் ஓட்டிட்டு இருக்காங்க. இப்போ களத்துல இருக்க இயன் 360 கிலோமீட்டர் ஸ்பீட கடந்து 12 மணி நேரம் கழிச்சு 8வது இடத்தை பிடிச்சிடுறான். அடுத்து ஆண்டோனியோ கஷ்டப்பட்டு ஓட்டி 16 மணி நேரம் கழிச்சு 4வது இடத்தை பிடிச்சிடுறான். ஆனா விடிய காலையில கவனத்தை செதற விட்டு திரும்பி 5வது இடத்துக்கே வந்துடுறான். இப்போ ஜாக்கு இயனை களத்துல இறக்கி விடுறாரு. அண்டோனியோ காரை பிட்டுக்கு கொண்டு வந்ததும் இயன் உள்ள போறான். வேலை செய்யறவங்க டப்பு டப்புன்னு டயரை சேஞ்ச் பண்ணும்போது போல்டு நட்டு கீழே விழுந்துருது. அதை ஜாக்கு எடுத்துட்டு வந்து மாட்டுறதுக்குள்ள 9வது இடத்துக்கு போயிடுறாங்க. ஆனா இயன் கொஞ்சம் கூட கவலைப்படாம மின்னல் மாதிரி காரை ஓட்டிட்டு இருக்கான். அப்போ இந்த காரோட உதிரி பாகங்கள் எல்லாமே தனித்தனியா பிரிஞ்சு இவன் ரூம்ல உட்காந்து கேம் விளையாடுற காட்சி தெரியுது. அதுல அப்பா வந்து ஏன் கோட்டுல ஓட்ட மாட்டேன்னு கேட்க தள்ளி போனாதான் முன்ன போக முடியும்னு சொல்றான். அதன்படி செயல்படுறதுக்காக ஜாக்கு கிட்ட பர்மிஷன் கேட்கறான். காரு தாக்கு பிடிக்காதேன்னு ஜாக்கு யோசிக்கும் போது நான் இதை ஜெயிச்சு காட்டுறேன்னு முழு நம்பிக்கையோட சொல்றான். சரி, பட்டைய கிளப்புன்னு சொல்றாரு ஜாக்கு. அதன்படி 2 திருப்பத்திலையும் 2 காரை பின்தள்ளி 6வது இடத்துக்கு வந்துடுறான் இயன். அடிச்சு முடிச்சு சரு சருன்னு போய் எல்லா திருப்பத்திலையும் ஒரு காரையும் முந்தி அடிச்சு 4வது இடத்துக்கு வந்துடுறான். அதை பார்த்த கமெண்டேட்டர்ஸ் எல்லாருமே என்னப்பா இவன் சீட்டு கோடு போட்டு விளையாடுறானான்னு கிண்டல் பண்றாங்க. அது மட்டும் இல்லாம புது லேப் ரெக்கார்டையே செட் பண்றான். இதை பார்த்து நைனா பெருமையோட கைதட்டி பாராட்டுறாரு. கடைசி லேப்ல 4வது பொசிஷன்ல ஓட்டிட்டு இருக்கான் இயன். அவனை விட 10 நொடி முன்னால கப்பா ஓட்டிட்டு இருக்கான். மறுபடியும் மின்னல் மாதிரி செயல்பட்டு கப்பா பின்னாடி வந்து நிக்க முன்னாடி போக வழி கொடுக்காம ஓட்டுறான் கப்பா. கடைசி திருப்பத்துல கப்பாவோட சரிகி சமமா வந்து நிக்கிறான் இயன். அவன் ஜெயிக்கிறத பார்க்க எல்லாரும் துள்ளி குதிச்சு ஓடியாராங்க. பயவுள்ள சிறப்பா ஓட்டி முன்னாடி போய் 3வது இடத்துல ரேச முடிகிறான். எல்லாரும் உற்சாகமா துள்ளி குதிச்சு இவனோட வெற்றியை கொண்டாடுறாங்க. ஜாக்கு சந்தோஷத்துல சரிஞ்சு போய் உக்காடுறாரு. டேனி ஜெயிச்சிட்டோம் மாறான்னு ஜாக்க கட்டி தழுவுறாரு. இயன் வெற்றிகரமா பிட்டுக்கு திரும்பி வந்து வெறித்தனமா கத்திட்டு இருக்க இது வரைக்கும் அவனை கிண்டல் பண்ணிட்டு இருந்த பெருசு இப்ப மரியாதையோட வரவேற்கிறாரு. உனக்கு வேலை செய்யறத பெருமையா நினைக்கிறேன்னு சொல்றாரு. இயன் சந்தோஷமா அப்பாவையும் ஜாக்கையும் கட்டி தழுவுறான். 3வது பரிசா இருந்தாலும் இந்த போட்டியில கலந்து ஜெயிச்சதே பெரிய விஷயம்னு நினைச்சு கோப்பையை தூக்கி கொண்டாடுறாங்க. அப்பதான் உண்மையாலுமே இயன்ன்றவன் கேம் விளையாடி இந்த லீமான்ஸ் ரேஸ்ல ஜெயிச்சதை காட்டுறாங்க. இது வரைக்கும் 200க்கும் மேற்பட்ட ரேஸ்ல கலந்துகிட்டு கலவரம் பண்ணிருக்காருன்னு காட்டி படத்த முடிகிறாங்க. வாழ்க்கையில என்னைக்குமே கேம் விளையாடுறவனா சாதாரணமா நினைக்காதீங்க. அவனோட புத்தி கூர்மை வேற மாதிரி இருக்குன்றதுக்கான உதாரணம் தான் இது. ஏன்னா நானும் ஒரு கேமர் தான்ன்ற தகவலோட இந்த விளக்கத்தை முடிகிறேன். இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சா நீங்க என்ன பண்ணுவீங்க, எந்த கேமை விளையாடுவீங்கன்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா தம்ஸ்அப்பை தெரிக்க விட்டு மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. புதுசா வரவங்க மறக்காம ஃபிலிம் ஃபெதர்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மிக்க நன்றி நண்பர்களே.